ஜெய நரசிம்மா. ஸ்ரீரங்கம் பிரதிஷ்டப்பட்ட ஸ்ரீரங்க கோவிலில் அருகில் மேலூர் கிராமத்தில் 37 அடி ஆஞ்சநேயர் பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறார்கள். அது வந்து 17வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேலூருக்கு வரக்கூடிய எப்படி வரணும் என்று சொல்லப்போனால், திருச்சிராப்பள்ளியிலிருந்து 15 கிலோமீட்டர் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்திலிருந்து ராஜகோபுரத்திலிருந்து மேலூர் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய வழியாக வந்தால் மேலூருங்கிற கிராமம் இருக்கும். 4 கிலோமீட்டர் அந்த கிராமத்தில் இதை பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறார்கள். இப்போ 17வது ஆண்டு தொடக்கமாக இருக்கிறது. இந்த ஆஞ்சநேயரை வழிபடும் பட்சத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம். நிறையா எல்லாரும் எல்லா விதத்திலும் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த கலியுகத்திற்கு அவர்தான் பிரம்மா. இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதுக்கெல்லாமே ஆஞ்சநேயர் தான் மூல காரணம். ஏன் இந்த ஆஞ்சநேயருக்கு மூல காரணம் என்று சொல்கிறோமா, ராவணன் காலத்தில் நவகிரகங்களெல்லாம் தன் ஆதிக்கத்தில் அடக்கி வைத்து கொண்டிருந்தார். இந்த நவகிரகங்கள் அனைத்தையுமே ரிலீஸ் பண்ணி கொடுத்தவர் ஆஞ்சநேயர். அப்பேற்பட்ட பலம் அவருக்கு உண்டு. இந்த ஆஞ்சநேயருக்கு 5 முகங்கள் உண்டு. ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் முகம்ங்கிறது ருத்ரம், அடுத்தது கருடன், அடுத்தது வராகர், அயக்ரீவர், நிருசிம்மன் அப்படி சொல்லக்கூடிய 5 முகங்கள் கொள்ளக்கூடியவர்கள். அப்போ இதுக்கு தாத்பரியம் அதிகமான அமைப்புகள் உண்டு. பலத்தை கொடுக்கக்கூடியவர், கலியுகத்திற்கு தன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் தான். இப்போ வரக்கூடிய சனி பெயர்ச்சியில் ஆஞ்சநேயர் வழிபட்டால் சனி தோஷங்கள் எல்லாம் போகும். பொதுவாகவே நவகிரகங்களுக்கெல்லாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறதுனால், அதனால் ஆஞ்சநேயர் வழிபடுறது ரொம்ப சால சிறந்தது. அதனால் இந்த மாதிரி விஷயம் இங்கே இருக்கக்கூடிய வாசுதேவன்கிற ஒரு சுவாமிகள் இந்த கோவிலை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அதனால் எல்லா மக்களும் வந்திருந்து தரிசனம் செய்யலாம். நாராயணா. இந்த தமிழ்நாட்டில் நங்கநல்லூருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உயரம் 37 அடி ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர், சஞ்சீவி ஆஞ்சநேயர்னு சொல்வார். அதனால் இது ரொம்ப பிரதிஷ்டப்பட்டது, ரொம்ப விசேஷமானது. நிறைய மூலிகைகளினால் பிரதிஷ்டை பண்ணி வைக்கப்பட்டுள்ளது. இது ஆகம ரீதியாக மகான்கள் வந்திருந்து நடத்தி வைத்திருக்கிறார்கள். இதுக்குண்டான அமைப்புகள் எல்லாமே தாத்பரியங்கள், ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதன்படி 108 திவ்ய தேசத்திலிருந்து மணல், மண், அது இல்லாமல் திரவியங்கள் எல்லாமே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. இது வரக்கூடிய சித்திரை அல்லது வைகாசியில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான உத்தேசங்கள் ஏற்பாடுபட்டுள்ளது, நடந்து கொண்டிருக்கிறது. நாராயணா. அனுமான்கிறவர் வந்து கலியுகத்தில் பெரிய பிரம்மா அவதாரமாக இருந்திருக்காரு. எங்கே பார்த்தாலும் அவருக்கு இந்த அனுமதி, இந்த நிலத்தில் வழிபட்டால் எல்லா கஷ்டமும் நிவர்த்தியாகும், சனியோட தொல்லை நீங்கும். சனிக்கு 7 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனிங்கிற அந்த சனி வந்து அனுமாரை எப்போ இது பண்ணுவாரோ, அனுமார் காலில் தான் சனி இருக்கார். அவரோட வேண்டுதல் படி எல்லாருக்கும் இந்த சனி மாறி அவளை சந்தோஷமாக வச்சுப்பார். அனுமாரை எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட பிடிக்கிறோமோ அனுமார் பக்கத்தில் வந்து நமக்கு சேவை செய்ப்பார். கஷ்டங்கள் வரையும், அதாவது இங்கே வந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரங்கள் பண்ணி இந்த அனுமாரை வழிபட்டு வந்தாங்க. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை கிடச்சிருக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, விவாகம் ஆகாதவர்களுக்கு விவாகம் ஆயிருக்கு, கஷ்டங்கள் இருந்தவங்களுக்கு பண கஷ்டம் இருந்தவங்களுக்கு பண கஷ்டம், நோயிலிருந்து எல்லாமே வெளியிட்டு வந்திருக்காங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட்டை எந்த விதமான பணம் இல்லாமல் கொண்டு அப்படி நிவர்த்தி பண்ணி அவரை சரி பண்ணியிருக்காரு. பல ஆதாரங்கள் இருக்குது. இந்த மேலூர் சஞ்சீவன ஆஞ்சநேய சுவாமி தென் அயோத்தி ராமர் பட்டாபிஷேக சஞ்சீவன ஆஞ்சநேயருங்கிற பேரில் ரொம்ப பிரபல்யமாக, ஒரு பக்கம் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள், இன்னொரு பக்கம் பெரிய ஆஞ்சநேயருங்கிற பேரோடு இங்கே மேற்கொள்ள எல்லாரும் இங்கே சேவித்து நன்மையர் முறை கேட்டுக்கொள்கிறோம். Okay.
كمان كاميرا كاميرا Yeah.